இந்த வீடியோ ஒரு அன்பாக்சிங் வீடியோ. இதில் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது ஓப்போஸ் குக்பாட். ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஓப்போஸ் அப்படின்றது ஒன் பாட் ஒன் ஷாட் அப்படின்ற ஒரு மெத்தடில் குக் பண்ணுறது, குறைஞ்ச நேரம் அதிகமான சூடில் சமைக்கிறது. இது ஒரு வகையான ஒரு எலக்ட்ரிக் குக்கர். இந்த மெத்தடை கொண்டு வந்தது ராமகிருஷ்ணன் சொல்லி தமிழ்நாட்டுக்கார் தான் ஒருத்தர். அவங்க கொஞ்சம் ஒரு டீம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் சேர்ந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் வாங்கியிருக்கிறது ஓப்போஸ் குக்பாட் வெர்ஷன் 3. இது இன்டர்நேஷ்னல் வெர்ஷன். இது யூஏயில் வாங்கியிருக்கேன், அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம், உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணியிருக்கேன் அவரை, ஆனால் இப்போ தான் வாங்கிறதுக்கான ஒரு தேவை வந்துச்சு. ஸோ அதுக்காக இதை வாங்கியிருக்கேன். ஓகே, இதுதான் ஃபஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ. அன்பாக்சிங் வீடியோலாம் நான் பண்ணதில்லை. எதிர்பார்த்ததோடவே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு. இது வந்து 3 liters. ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் கனெக்ட் பில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 20 மோட் இருக்கு சமைக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு கைட் மாதிரி இருக்கு, ஓப்போ ஸ்டார்டர் கைட். வாவ், R2D2 மாதிரி இருக்கு, ரொம்ப சின்னதுதான், 3 liters. ஆனால் இது என்ன ஒரு விஷயம்னா பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும். நான் இன்னும் இது சமைச்சதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். நான் சமைச்சு வேணா அதுக்கப்புறம் வீடியோ போடுறேன். ஸோ நான் வீடியோஸ்லாம் பார்த்ததுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இது நல்ல ஒரு மாதிரி ஒரு கான்சன்ட்ரேட்டடான ஃபார்மில் இருக்கும் சமைக்கக்கூடிய உணவு. அதுக்கப்புறம் நம்ம அதை டைல்யூட் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலுமே இதுவே போதுமானது. 3 liters ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்குது கையில் பார்க்கும்போது, ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. ஒரே கையிலே திறக்க முடியாது, ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, நினச்சதை விட ரொம்ப குட்டியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. வீடியோவில் பார்க்கும்போது கூட கொஞ்சம் பெருசாக இருந்தது, நேரில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. இது ப்ரெஷர் வால்வு. இது செப்பரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, நம்ம ஒரே டைம்லேயே நிறைய வகையான உணவு செய்யலாம். சாம்பார் வைக்கும்போதே ரசமும் வைக்கலாம், பொரியலும் வைக்கலாம், எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே செய்ய முடியும். ஸோ சமைக்கும்போது நம்ம அதை இப்படி உள்ளே வச்சு செப்பரேட் பண்ணி சமைச்சுக்கலாம். ஸோ இது உள்ளே இப்படி வரும். இதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது செப்பரேட்டரில், அது நம்ம எடுக்கணும். பார்க்குறக்கு பெயிண்ட் மாதிரி இருக்குது, ஆனால் ஸ்டிக்கர் தான் அது. ஆனால் இது நல்லா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது பார்க்கும்போது, ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. ஆனால் இதிலே எல்லாமே பண்ணலாமா? சரி பார்ப்போம். சின்ன ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, கேஸ்கெட், மெஷரிங் கப். இது ஸ்டீலில் கொடுப்பாங்க, சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அது மேபி இந்த ஒரு மேஜிக் பார்ட்னர் இருக்கும், அதுக்கு மட்டும்தான் அதெல்லாம் கொடுப்பாங்க போல் இருக்கு. கனெக்டிங் ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் தான் நம்ம மோட்ஸ் எல்லாம் மாற்றிக்கணும். நல்லா எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல, நான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு போடுறேன் வீடியோ. இதுதான் கேஸ்கெட். இது வந்து ரொம்ப ஹீட்டை தாங்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ராவும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இதில் பொருள் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பாட் இன் பாட் மெத்தட்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெலாம் உள்ள ஒரு பாட் இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் ஸ்டீமிங் மாதிரி பண்ணும்போது ஒரு ஸ்டாண்ட் மாதிரிலாம் வச்சு சமைப்பாங்க, வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன்.
ஸோ அதுக்குள்ளே ஏதாவது இருக்கும்னு நினச்சேன். அதெல்லாம் எதுவுமே இல்லை. அது எல்லாமே இதில் கொடுப்பாங்க போல் இருக்கு. இந்த மேஜிக் பாட்டுன்னு சொல்லுவாங்க, குக்கர் மாதிரி வரும், நார்மல் ப்ரெஷர் குக்கர் மாதிரி வேறு டைப்பில், இவங்களோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி மேபி அதில் மட்டும் வரும் போல் இருக்கு. இன்டர்நேஷ்னல் வெர்ஷன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர், ஃபியூஸ் கேபிள், நியூ பேனல் இதெல்லாம் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, இது மட்டும்தான் இருக்குது. ஒரு வேளை அமேசானில் விற்கிறவங்க அந்த இந்தியன் வெர்ஷனையும் விற்கிறாங்களா இல்லை என்ன எதுன்றது தெரியல. அஃபிஷியலாக கான்டாக்ட் பண்ணும்போது அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் இது அந்த அஃபிஷியலான வெப்பேஜ்லேருந்து வாங்கலாம், அதுலேருந்து வாங்கினா ஒரு 10 நாள் மாதிரி டைம் ஆகும். இது யூஏஇல நான் ஆர்டர் பண்ணி அடுத்த நாளே வந்துருச்சு. ஸோ இது என்ன வெர்ஷன் அனுப்பிச்சிருக்காங்கன்றது தெரியல. ப்ராடக்டோட பில்டு நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இதெல்லாம் பிளாஸ்டிக் தான், ஆனால் நல்லா செம குவாலிட்டியாக இருக்குது, அது மட்டும் தெரியுது. வெயிட்டும் கொஞ்சம் கம்மி தான், அதாவது நல்லா காம்பேக்டாக இருக்குது. இங்கேயாவது வெளிலெல்லாம் போகணுன்னா இதை எடுத்துகிட்டே போயிடலாம். ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவே திறக்க முடியுது. உள்ளுக்குள்ள பில்டும் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே சமைச்சிடலாம். ஒரு 7 நிமிஷம், 10 நிமிஷம் அந்த மாதிரி டைம்குள்ளேயே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற ரெசிபிஸ் எல்லாம் நம்ம இந்தியன் ரெசிபிஸ், தமிழ்நாட்டு ரெசிபிஸ் எல்லாமே ஈஸியாகவே செய்ய முடியும். இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா குசினுமே அதில் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தோசை மட்டும் போட முடியாது, மற்றபடி எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எல்லாம். ஸோ இதுக்கு ஒரு ஆப் இருக்குது, நான் ஆப்புக்கு தனியான ஒரு பேமெண்ட் கொடுக்கணும். நான் ஆப் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இன்னும் எடுக்கல, நான் அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஆனால் அதுவே நீங்கள் இவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அங்கே போய் வாங்கினீங்கன்னா டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. இதுலேயே மேஜிக் பாட்டன் இருக்கும் 2 லிட்டரில். ஸோ அதுவும் இது ஒன்று தானான்னு சொல்லிட்டு அதில் சமைக்கிற அதே மெஷர்மெண்ட்லேயே இதுலேயும் சமைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இதோட ஃபவுண்டர் ராமகிருஷ்ணன் அவருக்கே மெசேஜ் பண்ணேன். அவர் வந்துட்டு அதே மெஷர்மெண்ட் தான் இதுலேயும் வரும் அப்படின்னு சொன்னார். கூட ஒரு லிங்க் அனுப்பிச்சிருந்தார், நிறையா கொஞ்சம் புக்ஸ் மாதிரி இருந்தது. இதை பற்றி இதோட பேசிக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றதுக்கு ஒரு புக்கு, ரெசிபீஸ்க்கு ஒரு புக் இருந்தது, அதுலேயே ஒரு 300 ரெசிபீஸ் மாதிரி இருந்தது. அவர் அனுப்பிச்ச புக்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே தான், டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். ஸோ நான் ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்குறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வீடியோ போடுறேன். இந்த ஓப்போஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா ஓப்போஸ் குக்கிங் தமிழ் அப்படின்ற மாதிரி யூடியூப்பில் போடுங்க, நிறையா வீடியோஸ் வரும், எக்கச்சக்கமான ரெசிபிஸ் இருக்குது. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா நான் கீழே வேணால் லிங்க்ஸ் கொடுக்குறேன், இது ரிலேட்டடான வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இது மெத்தட் என்ன, எதனால் இது நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தெரியும். நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன், இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, ட்ரை பண்ணிவிட்டு நல்லாயிருக்கா என்ன ஏது அப்படின்ற வரப்போகிற வீடியோஸில் சொல்கிறேன். உங்களுக்கு ஓப்போஸ் பற்றி ஆல்ரெடி தெரியுமா, நீங்கள் சமைச்சிருக்கீங்களா, சமைச்சிருந்தீங்கன்னா எப்படி இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.